மக்களே, இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, கடலூர் மாசி மகம் பத்தி தான் பார்க்க போறோம். சோ வேற லெவல்ல இருக்கும், தப்பல் திருவிழான்னு சொல்லுவாங்க, அதை பத்தி இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். திடீர்னு எப்படி சொல்லிட்டானே, நம்ம எப்படி சொல்லுவோம், நம்ம ஸ்லாங்ல சொல்லாமா? சோ வெல்கம் அவர் நியூ வீடியோ, நான் உங்க தீபக். சோ இதுதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் ஃபேஸ் ரிவீல் பண்ணி நான் இந்த வீடியோ பண்றேன். சோ வாங்க, வீடியோ இன்ட்ரெஸ்டா இருக்கும், ஸ்கிப் பண்ணாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணிருங்க. சோ டாட்டா வீடியோக்குள்ள போயிடலாம் வாங்க. இது எங்க நடக்குதுன்னு சொல்ல மாட்டேன் பாத்தீங்களா. சோ நம்ம கடலூர் ரோட்டில தாங்க நடக்குது. இங்க மொத்தம் அஞ்சு ஊர் இருக்கு. சோ அந்த அஞ்சு ஊர்ல என்னென்ன சாமி இருக்குன்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட் சோனகுப்பம். சோனகுப்பத்துல பாத்தீங்கன்னா பெருமாள் இருப்பாங்க. ரெண்டாவது வந்து சலங்கை கிராமம், அங்க பாத்தீங்கன்னா நாகமுத்தாலம்மன். மூணாவது வந்து சிங்காத்தோப்பு, அங்க பாத்தீங்கன்னா வெள்ளியம்மன் இருக்காங்க. அக்ரகோரியில பாத்தீங்கன்னா கண்ணூரி மாரியம்மன். அதுக்கு ஆத்தங்கரை வீதியில பாத்தீங்கன்னா ஏழை மாரியம்மன். எங்க ஊர்ல பாத்தீங்கன்னா மொத்தம் அஞ்சு நாள் திருவிழாங்க. மூணு நாள் பாத்தீங்கன்னா வீதி உலான்னு சொல்லுவாங்க. அத்தனை நாலாம் நாள் பாத்தீங்கன்னா மெயின், அதாவது மகம். அதுக்கப்புறம் அஞ்சாம் நாள் வந்து மஞ்சள் தண்ணின்னு சொல்லுவாங்க. அதுக்கு மேல ஏழாம் ஆறாம் நாள்ல பாத்தீங்கன்னா இவர் தான் மெயின். சோ இவங்க காத்திரவாயின்னு சொல்லுவாங்க எங்க ஊர்ல. இவருக்கு வந்து நாங்க பெரிய படையில போடுவோம். ஆனால் இவரோட திருவிழா நீங்கள் பார்க்க முடியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த திருவிழா நாளைக்கு நடக்கும், அதாவது உங்களுக்கு நாளைக்கு தான் இந்த வீடியோவே காலையில் வந்துடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன திருவிழா இவருக்கு நடக்கும்னு பார்த்தீங்கன்னா கும்பசோறு போடுவாங்க. நீங்கள் பார்க்கணும்னு நினச்சின்னா நான் ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள். இது மேலே பேசி நான் போர் அடிக்க விரும்பலைங்க. ஸோ நம்ம வந்து மெயினாக நம்ம வந்து பார்க்க வந்தது தப்பல் திருவிழா. டேரெக்டாக அங்கே போயிடலாம். காலையில் பார்த்தீங்கன்னா சாமி இங்கேருந்து வந்து பல்லாக்கில் கூட்டின்னு நாங்கள் கடலுக்கு போவோம். ஸோ கடலில் போய் நீராதுன்னு சொல்லுவாங்க. நேராக நம்ம போய் அந்த வீடியோ பார்த்துடலாம். அதுக்கப்புறம் நைட்டு தெப்பல் நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ பாருங்க, இதுதான் எங்கள் ஊர் கோயில். மொத்தமாக இவ்வளோதாங்க.
ஸோ நான் வந்து காட்டுற கோயிலாம் பாருங்க, நம்ம கோயிலாம் எப்படி இருக்குன்னு பாருங்க. பார்த்துருப்பீங்க பல்லாக்கு வீடியோ, ஒரு ஒரு ஆள் எப்படி அழகாக டிசைன் பண்ணியிருப்பாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒன்று ஒன்று ஒரு ஒரு டிசைனுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா காலையில் எல்லாமே அவ்வளோதான், இந்த தீத்துவாரின்னு சொல்லுவாங்க முடிச்சுட்டு வந்தோடனே இதோ நைட்டு ப்ரிப்பரேஷன் தான். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா தெப்பல், அதாவது தெப்பல் சாதாரண தெப்பல் கிடையாதுங்க. என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம போட்டில் வந்து ஃபுல்லாக சாரம் கட்டி லைட் செட் பண்ணி சாமி உள்ளே வச்சு கூட்டிகிட்டு போவாங்க. எங்கே கூட்டிகிட்டு போவாங்க பார்த்தீங்கன்னா மக்கள் பார்க்கறதுக்கு கூட்டிட்டு போவாங்க. இங்கே மட்டும் இல்லை, மொத்தம் அஞ்சு ஊர் சாமியும் அந்த ஒரு இடத்துக்கு தான் வரும். ஸோ எல்லா சாமியும் பார்த்தீங்கன்னா போட்டில் ரெடியாகி வரும். அந்த வீடியோ இதுக்கப்புறம் வரும் பாருங்க. தெப்பல் எல்லாமே ஒரு கஷ்டமான ஒரு இடத்துல இருந்தா வரும். ஸோ எங்கன்னு பார்த்தீங்கன்னா என் பின்னாடி ஒரு பிரிட்ஜ் தெரியும். ஸோ அந்த பிரிட்ஜு கீழே தான் வரணும். பிரிட்ஜுக்கு ஏற்றி ஐட்டம் கட்ட முடியாது, அது கீழே தான் மடிக்கிற மாதிரி கட்டுவாங்க. அது எப்படி நாங்கள் மடிக்கிறோம், அது எப்படி கொண்டு வரோம், கொண்டு வந்த பின்னாடி எப்படி நாங்கள் அதை நிமித்துறோம் சொல்லி பார்க்க போறீங்க. ஒரு ஒரு தெப்பலும் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது, 60, 70, 80 அடி வரைக்கும் இருக்கும். நம்ம பிரிட்ஜு கீழே போகணுன்னாவே ஒரு 40-50 அடி அதுக்கு மேலே இருந்தாலே இடி காமிச்சிடும். நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா மடிச்சு தான் கொண்டு போவாங்க. இது பார்த்தீங்கன்னா சோனகுப்பசாமி அவங்க பெருமாளை வந்து இப்படி தான் மடித்து கொண்டு போவாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மடிச்சிருவாங்க, மடிச்சிட்ட பின்னாடி அவங்க சாமியை வெளில கொண்டு போவாங்க. அதாவது பாலம் தாண்டினோன்னு அவங்க ஓப்பன் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் பார்த்துன்னுங்கிற தெப்பல் பார்த்தீங்கன்னா சிங்காத்தோப்புது. ஸோ பாருங்கள் பாலத்துலேருந்து எந்த அளவு ஹைட்டாக இருக்குன்னு, இந்த அளவு தான் பாலத்தோட ஹைட்டாக கட்டுவாங்க சோனகுப்பமும். ஸோ அவங்களும் இந்த மாதிரி மடித்து கொண்டு வருவாங்க. அந்த வீடியோ தான் நீங்கள் போன மாதிரி பார்த்துருப்பீங்க. இப்போ போகிறது பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் சாமிங்க, நம்ம ஊர் சாமி எப்படி பாலம் இல்லாமல் மடித்து கொண்டு போய் எப்படி ஓப்பன் பண்ணுறோம். எத்தனை பாசல் ரொம்ப காமாயிருக்காதீங்க, பொறுமையாக போகலாம். ஓட்டு ரொம்ப காமாயிருக்காதீங்க, பொறுமையாக போகலாம். ஓட்டு போயிட்டு பார்த்துருப்பீங்க எப்படி நம்ம வந்து தெப்பல் மடித்து கொண்டு போகிறோன்னு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த நாலூரம் செம்ம கஷ்டப்பட்டு அவங்க தெப்பல் ரெடி பண்ணியிருப்பாங்க, நம்ம அந்தவும் பார்க்கலாம். ஸோ இதுக்கப்புறம் வந்து எந்தெந்த ஊர் என்ன அழகாக தெப்பல் ரெடி பண்ணியிருக்காங்க சொல்லி பார்க்கலாம் வாங்க. பார்த்துருப்பீங்க.
ஸோ ரொம்ப சின்னதாக இருந்திருக்கும். அது உண்மையாலே சின்னது கிடையாதுங்க, அது 80 அடியில் கட்டினாங்க ஒரு தெப்பல. ஸோ அது என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில காரணத்தினால அது கட்ட சரியாக கட்டலையா என்ன ரீசன் தெரியல, ஆனால் அந்த தெப்பல் அப்படியே உளுந்துச்சு. அந்த வீடியோ நான் லாஸ்ட்டாக காட்டுறேன். ஸோ அவங்க வந்து 80 அடி கட்டினாங்க அந்த தெப்பல், ஆனால் கடைசியில் அவங்க வந்து விட்டு கொடுக்காம சிம்பிளாக முடித்தாலும் சூப்பராக இருந்தது அவங்க தெப்பலும். ஸோ அவ்வளோதான் கைஸ் வீடியோ. ஏன்னா இதுவே உங்களுக்கு 10 மினிட்ஸ் டூரேஷன் ஆயிருக்கும் வீடியோ, இன்னும் இருக்கே போட்டால் இன்னும் பெருசாயிரும். அதனால் ரொம்ப எவ்வளோ என்னால் முடியுமோ மகம்னா என்னன்னு உங்களுக்கு தெரியணும்னு நான் நினச்சேன். அதனால தான் முடிஞ்சளவு ஷார்ட்டாக போட்டு விட்டேன். ஸோ லாஸ்ட்டாக நான் டைம் லேப் ஆட் பண்ணுறேன். ஸோ இந்த சுற்றி நம்ம கோயிலாக இருக்கட்டும், ஸோ ஏரியா எங்கெல்லாம் போகணுமோ நம்ம அங்கெல்லாம் ஒரு டைம் லேப் இருக்குது. ஸோ இதோட நம்ம இந்த வீடியோ முடிச்சிக்கலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தால் நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா எனக்கு கொஞ்சம் நர்வஸ், ஏன்னா இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு கேமரா பார்த்து பேசினு இருக்கேன். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா லைட்டாக அங்கங்கே லேக் இருக்கும். ஸோ மன்னிச்சிருங்க, அடுத்த வாட்டி நம்ம வந்து தெளிவாக ஒரு வீடியோ பண்ணலாம். ஸோ இதோட இந்த வீடியோவை முடிச்சிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.